தலைமையேற்று உரை நிகழ்த்த அண்ணன் பூங்குன்றன் அவர்களை அழைக்கின்றோம். தென்மொழி ஆசிரியரும் இங்கே நம்மை அனைவரும் தென்மொழி அவையத்தை தற்போது வழிநடத்தி கொண்டிருப்பவருமான அண்ணன் அவர்கள் இப்பொழுது தலைமை உரை நிகழ்த்துவார்கள். ஐயா அருக்கோ அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா தொல்லியல் அறிஞர் குழந்தைவேல் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இளவரகன் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா அண்டீரன் அவர்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா மேடைக்கு இப்பொழுது அண்ணன் பூங்குன்றன் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்த அழைக்கின்றோம். காலம் மிக குறுகிய காலமாக இருப்பதால் அனைவரும் ஒரு சுருக்கமாக பேசி கருத்துக்களை பதித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திருக்குறள்மணி இறைக்குறவனார் அவர்களுடைய நூல் வெளியீட்டுக்கு இங்கு கூடியிருக்கிற அரசியல் தலைவர்கள், தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர்கள், மேனாள் துணைவேந்தர்கள், தமிழ் அறிஞர்கள், அறிஞர் பெருமக்கள், உறவினர்கள், இங்கு இருக்கிற தென்மொழி அன்பர்கள் அனைவரையும் நான் வரவேற்று வணங்கி இந்த வெளியீட்டு விழாவை சிறக்க வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். திருக்குறள் இறைக்குறவரார் அவர்கள் மாணவராக தென்மொழிக்கு வந்தபோது எங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் முதலில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிட்டுதான் அவர் 1964 தென்மொழிக்கு வந்தார். அந்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாணவர் பருவம் முடிந்து வாழ்க்கை தொடங்கியது எனலாம். அந்த அளவில் நான் அவருடைய முழு காலமும் அவர் வாழ்நாள் முழுவதும் எங்களுடனே இருக்கிறார். தமிழுக்காக அவர் முழுவதுமாக வாழ்ந்த வாழ்க்கை எங்களோடு எங்களுக்கு தெரியும். அவர் அடிப்படையில் இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் ஆழங்கால் பட்டவர் தமிழறிஞர். மரமேடிகளுடைய கொள்கையை பின்பற்றி சிவ நெறியையும் தனித்தமிழையும் அவர் தேர்ந்து கொண்டார். அதற்கு பிறகு அவருடைய கொள்கையில் பாவாணரையும் பாவேந்தரையும் பாவலரையும் பின்பற்றி அவர்களுடைய கொள்கை வாழ்க்கையாக வாழ்ந்தவர். மிகவும் குழந்தை மனம் கொண்டவர். இப்பொழுது அம்மையார் என்னுடைய அக்காள் அவர்கள் கூறியது போல் அவர் எல்லாருடைய நெஞ்சிலும் நிறைந்தவர். அறிஞரோடு அறிஞராக பழகுவார். தமிழர் அறிஞர்களோடு தமிழ் பகிர்ந்து கொள்வார். ஒரு குழந்தை வந்தால் அந்த குழந்தையோடு சேர்ந்து விளையாடுவார். குழந்தை மனம் கொண்டவர், மிகவும் எளிமையான மனம் உள்ளவர், அனைவரோடும் எளிதாக பொருந்திக் கொள்பவர். இங்கு இந்த மேடையில் வீற்றிருக்கிற அறிஞர்கள்லாம் பல வேறு நிலைகளில் வீற்றிருக்கிறார்கள். அவர்கள்லாம் ஒன்றிலும் பெரிய நிலைகளில் அவர்கள் நெருங்க முடியாத நிலையில் பல வேறுபட்ட நிலையில் இருந்தாலும் தமிழால் ஒன்றுபடுபவர்கள். இங்கு தம்பி வேலுமணி கூறியது போல் இலக்கு ஒன்றுதான், வேறுபட்ட பாதையிலிருந்து இங்கு ஒன்றாக கூடியிருக்கிறோம். இவர்கள்லாம் இதே நிலையில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் ஒருங்கிணைத்த அவர் இல்லையானாலும் இந்த நிலைக்காக ஒருங்கிணைந்து வந்திருக்கிற ஒரு நிலையை ஒருங்கு கூட்டியவர் இறைக்குறவனார். அந்த பெருமையெல்லாம் இறைக்குறவனாருக்குத்தான் சாரும் என்று நான் இந்த விழாவில், இந்த வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொள்வதில், அவர்களெல்லாம் கலந்து கொள்வதில் நாங்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் பன்முக பார்வை கொண்டவர், பன்முக செயல்பாட்டாளர், ஒரு போராளி. முதலில் அவர் வெளிப்படுத்துகிற வகையில் அவர் ஒரு ஆசிரியர். எனக்கும் அவர் ஆசிரியராக கொஞ்ச காலம் இருந்தார். அவருடைய ஆசிரியர்கள்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள், உடன் பயிர்ந்தவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள், ஒரு சாலை மாணாக்கர்கள்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள், அவருடைய மாணவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு பெருமையே அது ஒரு பெருமைக்குரிய ஒரு செய்தி.
அவர் இதழ ஆசிரியர், மகளிருக்காக ஒரு இதழை முதல் முதலாக தொடங்கினவர் அவர்தான். பாவை இதழை தொடங்கினார், வளம்பொறி இதழை நடத்தினார், தென்மொழியில் பல காலம் பணியாற்றினார், வந்த காலத்திலிருந்து தென்மொழியில் பணியாற்றினார், தமிழ் சிற்று என்ற சிறுவர் இதழில் பணியாற்றினார், அவருடைய பணி அங்கிருந்தது, முரசலில் பணியாற்றினார், சுதேச மித்திரன் இதழில் செய்தி இதழில் பணியாற்றினார், அதற்கு பிறகு ஆனந்த விகடன், எல்லாவற்றிலும் ஒரே செய்தி தான் அவர். எந்த அந்த கொள்கைக்கு பல அந்த இதழ்களுக்கெல்லாம் பல வேறு கொள்கை இருக்கலாம், அவர் எடுத்துக்கொண்ட செய்தி தமிழ், தமிழ் இனம், தமிழ் முன்னேற்றம், இப்படித்தான் எடுத்துக்கொண்டார். அதற்கு மேல அவர் ஆசிரியர் பணியிலும் பல பேர் இங்க அம்மையார் அவர்கள் சொன்னது போல் அமைச்சர் காளிமுத்தோடு நெருங்கி பழகியவர். மதுரையில் ஒரு கல்லூரியில், தனிப்பயிற்சி கல்லூரியில் அவர் உடன் இருவரும் பணியாற்றினார்கள். மிகவும் நெருங்கிய ஒரு நிலையில் அவர் இருந்தார். அது இல்லாத செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலியில் அவர் ஒரு சொற்பிறப்பியல் அறிஞர். சொற்பிறப்பியல் பல செய்திகளில் பாவாணர் வழியில் சொல்லை ஆய்ந்து கொடுத்தவர். சொற்பிறப்பியல் அகரம் முதலில் 5 ஆண்டுகளாக பணியாற்றினார். அவருடைய பங்கு ஒரு 10 தொகுதியில் அவர் பங்கு இருந்தது. அதெல்லாம் முழுவதாக கூர்ந்தாய்வு செய்து வெளியிட்டார். இங்கு பதிப்பாசிரியர் கண்ணன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரோடவும் நெருங்கி பழகியவர். அவர் எல்லாரோடவும் இங்க இருக்கிற வந்திருக்கிற எல்லாரோடவும் நெருங்கி பழகின ஒரு குழந்தை உள்ளத்தோடு இருக்கிறவர் என்கிற ஒரு நிலையில் அவருடைய நூல்கள், இதை கட்டாயம் சொல்ல வேண்டும், ஒரு அறிஞர் இருந்தால் அவருக்குரிய அவருக்கு பிறங்கடையினர் ஒருவர் பல பேரும் இருந்தால்தான் அவருடைய புகழை நிலைநிறுத்த முடியும். அப்படி இங்கு அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தாலும் 3 வகையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் மிக பெருமைக்குரிய ஒன்று. இங்கு வந்திருக்கிற இசைமொழி பலவேறு தமிழர் பெண்கள் எழுச்சி இயக்கம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பெரும் பங்கு, அவருடைய பணி பெரிய பங்கு. அதற்கு பிறகு செம்மல், அவர் இருக்கிற வரை அவர் ஒரு மூலையில் இருந்து கொண்டிருப்பார். அவர் எல்லாவற்றிலும் ஈடுபடுவார், ஆனாலும் ஒரு மூலையில் தான் இருந்து கொண்டிருப்பார். இன்றைக்கும் இந்த அறையில் ஏதோ ஒரு மூலையில் தான் இருக்கிறார். அவருடைய செயல்பாட்டை நடுவாக கொண்டுதான் இந்த வெளியீட்டு விழா இயங்குகிறது. அவர் அம்மா அவர்கள் கூறியது போல் ஒரு கோழி முட்டையை அடைகாக்கிறது போல் ஒரு அறையில் அடைந்து கொண்டிருந்தார். 5 ஆண்டுகளாக அவருக்கு பிறகு 5 ஆண்டுகளாக அவர் செய்த பணிகள் எல்லாம் பலவேறு சிதறி பெற்றிருந்தது. எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் ஒருங்கு கூட்டின பொழுதுதான் தெரிந்தது இவ்வளவு பணியை அவர் செய்திருக்கிறார். உண்மையிலேயே அவரே இருந்தாலும் இவ்வளவு பணியா என்று திரும்பி பார்க்கிற அளவில் அந்த பணிகள் எல்லாம் இணைந்து 4500 பக்கங்கள் இங்கு நூலாக வந்திருக்கிறது என்றால் அது மிக எளிய ஒரு செய்தியே அன்று. அந்த வகையில் அவர் தொகுத்து இந்த குறுகிய காலத்தில், 5 ஆண்டு காலம் என்பதும் குறுகிய காலம்தான், அந்த அவருடைய 67 ஆண்டு கால உழைப்பை 5 ஆண்டு காலத்தில் தொகுத்து இங்கு வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி, மிகப்பெரிய செய்தி. அந்த வெளியிடுகிற ஒரு நிலையில் அனைவரும் அதை வாங்க வேண்டும். அது முழுவதும் தமிழின முன்னேற்றத்திற்கு, தமிழ் முன்னேற்றத்திற்கு உரிய ஒரு செய்தி தான் இருக்கிறது. அவர் முழுவதும் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் தமிழ், தமிழினம், தமிழ் மொழி, தமிழ்நாடு என்ற அளவில் இருந்து கொண்டிருந்த அவருக்கு இந்த வகையில் ஒரு வெளியீட்டு விழா வைத்திருக்கிற ஒரு நிலையில் நீங்கள்லாம் வந்திருக்கிறது. இந்த மேடை பல வேறுபட்ட அரசியல் கட்சிகள் சேர்ந்து இணைந்திருக்கிற ஒரு மேடையாக திகழ்கிறது. இது எப்பொழுது இருக்க வேண்டும்? இது போன்றே இது தொடர்ந்தால்தான் நாம நம்முடைய எதிரி எளிமையான எதிரிகள் இல்லை. நாமெல்லாம் ஒன்றிணைந்தால்தான் அவர்களை எதிர்க்க முடியும். இந்த போல் இது ஒரு தொடக்கமாகவும் வழியாகவும் இருக்க வேண்டும். இந்த வகையில் தான் நம்முடைய எதிரியை எதிர்கொள்ள முடியும் என்ற வகையில் இந்த வெளியீட்டு நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்ற வகையில் உங்களை எல்லாம் வரவேற்று வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.